வெல்கம் டு கல்யாண விருந்து. இன்றைக்கி நம்ம சம்பளம் வாங்கியவுடன் எந்த பொருட்களெல்லாம் வந்து வீட்டுக்கு வாங்க வேண்டும், எந்த பொருட்கள் வந்து வாங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் இந்த பதிவின் மூலம் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு எந்த பொருட்கள் வந்து வாங்க வேண்டும்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். மஞ்சள், பால், கல் உப்பு, தயிர், சர்க்கரை, இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் வந்து சம்பளம் வாங்கியவுடன் வந்து நீங்கள் வாங்கினீங்கன்னா உங்களுடைய சம்பளம் வந்து அடுத்தடுத்த மாதம் வந்து கூடிகிட்டே போகும். அதுக்காண்டி தான் இந்த பொருட்கள் வந்து சம்பளம் வாங்கியவுடன் வந்து இந்த மாதிரி நல்ல லட்சுமிகராஜமான பொருட்கள் வந்து வாங்கணும்னு சொல்லிட்டு வந்து சொல்லுவாங்க. ஏன்னா இந்த பொருட்கள் எல்லாமே வந்து மகாலட்சுமி தாயார், குபேரன், சுக்கிரன் போன்றவர்களுடன் வந்து அருளாசி நிறைந்த பொருட்கள்னு கூட வந்து சொல்லலாம். அதனால் இந்த பொருட்கள் வந்து நீங்கள் வாங்கும்போது நிச்சயமாக உங்களுடைய சம்பளம் வந்து அதிகரிச்சுட்டே வந்து இருக்கும். ஏலக்காய், மல்லிகைப்பூ, அப்புறம் வந்து பிச்சிப்பூ, இந்த மாதிரி பூக்கள் வந்து வாங்கும்போது கூட வந்து உங்களுடைய பண வரவு வந்து அதிகரிக்கும். சம்பளம் வாங்கியவுடன் வந்து நான் சொல்கிற பொருட்கள் எல்லாம் வந்து வாங்கி பாருங்கள், நிச்சயமாக உங்களுடைய சம்பளம் வந்து கூடிகிட்டே போகும். அதுக்காண்டி தான் அதே மாதிரி சம்பளம் வாங்கியவுடன் வந்து எந்த பொருட்கள் வந்து வாங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இன்றைய காலகட்டத்தில் நிறைய பேர் வந்து சம்பளம் வந்து வாங்கியவுடன் வந்து இந்த மாத்திரை வேண்டும்னு சொல்லிட்டு வந்து ஃபஸ்ட்டு மாத்திரையை வந்து வாங்குவாங்க. எல்லாருக்கும் வந்து சில பேருக்கு வந்து உடம்புக்கு முடியலன்னு சொல்லிட்டு மாத்திரையை வந்து வாங்குவாங்க. சம்பளம் வாங்கியவுடன் ஃபஸ்ட்டு செலவு வந்து மாத்திரைக்காண்டி வந்து செலவு செய்யவே கூடாது, அது ரொம்பவே தப்பு. நான் சொன்ன வாங்கணும்னு சொன்ன பொருட்களெல்லாம் வந்து வாங்கிட்டு அடுத்து வந்து நீங்கள் இந்த மாத்திரைக்கான செலவை வந்து பண்ணணும். அதே மாதிரி மற்றவங்களுக்கு வந்து கடன் கொடுப்பது, அப்புறம் வந்து கடன் வாங்கினால் வந்து கொடுக்க தான் செய்யணும்னு சொல்லிட்டு நீங்கள் மனசில் நினைப்பீங்க. அதை வந்து ஃபஸ்ட்டு வந்து செய்ய வேண்டான்னு தான் நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நல்ல பொருட்கள் உங்களுக்காண்டி வந்து ஒரு நல்ல பொருட்களுக்காண்டி வந்து செலவழித்து தான் நீங்கள் மற்றவங்களுக்கு வந்து கடன் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து செய்யணும். அப்போ தான் உங்கள் கையில் வந்து அப்போ தான் பணம் தங்கும். அதே மாதிரி எண்ணெயெலாம் வந்து வாங்கவே கூடாது. எண்ணெய், ஷாம்பு, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து சம்பளம் வாங்கியவுடன் வந்து வாங்கவே கூடாது. அதே மாதிரி நீங்கள் கடன் வாங்கியிருந்தாலும் வந்து அந்த கடனை வந்து அடைக்கவும் கூடாது. ஃபஸ்ட்டு சம்பளத்தில் ஃபஸ்ட்டு சம்பளம் வாங்கியவுடன் நான் சொன்ன பொருட்கள் எல்லாம் வந்து வாங்கிட்டு மட்டும்தான் வந்து நீங்கள் இந்த செலவுலாம் வந்து செய்கிறது ரொம்பவே நல்லது. அதுக்காண்டி தான் நான் சொல்கிறேன். இதனால் வந்து வீண் விரயங்கள் வந்து தடுக்கப்படும்னு கூட வந்து சொல்லலாம். நான் வந்து முக்கியமான குறிப்பு கூட வந்து சொல்லிடுறேன். நீங்கள் வந்து அன்னதானம் பண்ணலாம். மற்றவங்களுக்கு வந்து அன்னதானம் பண்ணும்போது வந்து அதனால் நமக்கு புண்ணியம் கிடைக்கும். அப்போ புண்ணியம் வந்து சேரும். இது வந்து உங்களுக்கு நல்லது தான். புண்ணியமான விஷயங்கள் வந்து செய்யலாம். ஒரு பிஸ்கெட் பேக்கெட்டை வாங்கி ஃபஸ்ட்டு சம்பளத்தில் நீங்கள் நாய்களுக்கு வந்து பிஸ்கெட் வந்து போடலாம். இது ஒரு நல்ல விஷயம். மற்றவங்களுக்காண்டி வந்து வாயில்லா ஜீவனுக்காண்டி வந்து இந்த மாதிரி பண்ணும்போது இதனால் வந்து உங்களுடைய சம்பளம் வந்து கூடும். ஆனால் வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட போய் பார்ட்டி பண்ணது, அப்புறம் வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட போய் சுற்றுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பண்ணக்கூடாது. அதுதான் வந்து தேவையில்லாத செலவு. மற்றவங்களுக்கு வந்து வாயில்லா ஜீவனுக்கு கொடுக்கப்படுவது வந்து புண்ணியத்தை தரும். மற்றவங்களுக்கு தரது வந்து தேவையில்லாத ஒரு செலவுன்னு கூட வந்து சொல்லலாம். இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.